ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ராமா சீரிஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரூப் டாப் பிரின்ஸோட எபிசோட் நம்பர் 15 தமிழ்ல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஹீரோயின பழைய காலத்து ஹீரோயின் அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. அதாவது பழைய காலத்து இளவரசியோட தங்கச்சி அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. இதை இப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் வந்து, என்ன நீ சொல்ற, நானும் உன் கூட பழைய காலத்துல இருந்தேனா அப்படின்றத கேக்குறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து ஒரு டேபிள்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க, நான் இந்த காலத்துல மட்டும் இல்ல, உன் கூட பழைய காலத்துலயும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாம உன் கூட ரிடில்ஸ் விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னோட பழைய ஃப்ரெண்ட் திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேக்குற ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுது. நீ என்ன சொல்ல வர, நானும் உன் கூட பழைய காலத்துல இருந்தேன்னு சொல்ல வரியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ, ஆமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தோம், ஆனா நம்ம ரெண்டு பேரும் வந்து ரொம்ப க்ளோஸ் கிடையாது, நீ என்னோட இளவரசியோட தங்கச்சி, அதனால என் கூடவே இருந்த ஆனா தள்ளி இருந்த அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோயின், கூடவே இருந்தேன் ஆனா தள்ளி இருந்தேனா, எனக்கு புரியலையே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, இளவரசி சின்ன வயசுலயே பேலஸ்க்கு வந்துட்டாங்க, அவங்க கூடவே அவங்களுக்கு துணையாதான் நீயும் அங்க வந்த, சோ எனக்கும் நீ க்ளோஸ் தான், ஆனா எங்களோட பக்கத்துல நீ இருக்க மாட்ட, கொஞ்சம் தள்ளி இருந்து எங்களை கவனிச்சிட்டு இருப்ப அப்படின்றத சொல்றாங்க. ஹீரோயின்க்கு பழைய காலத்துல நம்ம ஹீரோ கூட இருந்திருக்கோம் அப்படின்றத நினைச்சு சந்தோஷமா இருக்குது. ஹீரோ சொல்றாங்க, நீ பழைய காலத்துல ரொம்ப அழகாவும் ரொம்ப இன்டெலிஜென்டாவும் இருந்த, ரிடில் எல்லாம் சால்வ் பண்ணுவ, ஆனா இப்ப பாத்தியா ஒண்ணும் கிடையாது அப்படின்னு திட்டுறாங்க. இப்படி சொன்னதுனால ஹீரோயின் ஹீரோவும் முறைச்சு பாக்குறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் ஜாலியா பழைய விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. கடைசியா, இன்னைக்கு நைட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபயர் கிராக்கர்ஸ் போலாம் பிளான் பண்ணியிருந்தோம்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின், ஆமா ஃபயர் கிராக்கர்ஸ்க்கு நான் அஞ்சு பேருக்கு சாப்பாடும் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து, அஞ்சு பேருக்கு சாப்பாடா, நீயும் நானும் மட்டும்தான் போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் டக்குனு எழுந்திருச்சு துணி காய போடுறத பாக்க போயிடுறாங்க. அதுக்கு ஹீரோ திரும்ப எழுந்திருச்சு வந்து, என்ன எதுவுமே சொல்லாம நீ எழுந்திருச்சு வந்துட்ட, சொல்லு நம்ம ரெண்டு பேரும் மட்டும் தான் போகணும் பிளீஸ் பிளீஸ் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும், சரி ஓகே நம்ம ரெண்டு பேர் மட்டும் போலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. மீதி மூணு பேரை எப்படி கலட்டி விடுறாங்கன்னு மட்டும் பாருங்களேன். ஹீரோயின் வீட்டுக்குள்ள வராங்க, ஹீரோவும் கூடவே வராங்க. மீதி மூணு பேர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, டிவி ப்ரோக்ராம் பாத்துட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, அதனால இன்னைக்கு நான் சீக்கிரமாவே தூங்க போறேன், நீங்க எல்லாரும் போய் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. வேற எல்லாருக்கும் இன்னைக்கு ஃபயர் கிராக்கர்ஸ் பார்க்க போகணும்னு பிளான் பண்ணிருந்தோம்ல அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ வந்து, இல்ல இல்ல எனக்கு டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப ஹீரோயின் மட்டும் நிக்கிறாங்க. அவங்க வந்து டிவி ஆஃப் பண்ணி போட்டுட்டு, எனக்கு ரொம்ப கண்ணு வலியா இருக்கு, அதனால டிவி எல்லாம் பார்க்க வேண்டாம், நீங்க மூணு பேரும் ஏதோ படிக்கணும்னு சொல்லிருந்தீங்களா, சோ அந்த சேல்ஸ் பத்தி படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. மீதி மூணு பேருக்கு எதுவுமே சொல்ல முடியாது. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப நம்ம வில்லிய காமிக்கிறாங்க. வில்லி அவங்க அம்மா கூட, அதாவது ஒரிஜினல் அம்மா தான், ஆனா இவ ஏமாத்தறதா நினைச்சிட்டு இருக்கா. அம்மா ஷேர் ஹோல்டர் லேடி, அவங்க கூட உட்காந்து பேசிட்டு இருக்கா. நான் வந்து உங்களை அம்மான்னு கூப்பிடலாமா, எனக்கு உங்களை அம்மான்னு கூப்பிட ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஷேர் ஹோல்டர் லேடியும், கண்டிப்பா நீ என்ன அம்மான்னு கூப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வில்லி சிரிச்சுக்கிட்டே பர்ச திறந்து ஷேர் ஹோல்டர் லேடி கொடுத்துருப்பாங்களா ஒரு ரிங், அந்த ரிங் எடுத்து காமிக்கிறா. இந்த ரிங் வந்து நான் உங்களோட பொண்ணுதான் அப்படின்னு தெரியாமலேயே நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க, ஒருவேளை நீங்க இந்த ரிங் எனக்கு கொடுக்கும் போதே உங்களுக்கு தோணுச்சோ நான் ஒருவேளை உங்களோட பொண்ணா இருப்பேன் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வில்லியோட அம்மா சொல்றாங்க, ஆமா ஒருவேளை இருக்கலாம், இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா வில்லி கிட்ட கேக்குறாங்க, உன்னோட நேம் உனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றது தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வில்லி வந்து, அப்பா நிறைய தடவை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டாக் ஹோல்டர் லேடி ஃபர்ஸ்டே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க நேம் எப்படி வந்துச்சு அப்படின்றது, என்னோட நேம்ல பாதியும் உங்க அப்பா நேம்ல பாதியும் சேர்த்துதான் உனக்கு நாங்க நேமா வச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வில்லி வந்து, ஆமா இதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அப்பா என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்காங்க அப்படின்னு பொய் சொல்றாங்க. இதுக்கு ஷேர் ஹோல்டர் லேடி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, இல்ல நீ பொய் சொல்ற, இது தப்பு அப்படின்றது எனக்கு தெரியும், உன்னோட நேம வந்து நாங்க மிஸ்டேக்கா எழுதிட்டோம், அதனாலதான் உனக்கு இந்த நேமே வந்துச்சு, நீ பொய் சொல்ற அப்படின்றது தெளிவாவே தெரியுது, ஆனா எதுக்காக நீ இப்படி சொல்ற, எதுக்காக என்கிட்ட பெத்த அம்மா கிட்டே எதுக்காக பொய் சொல்றன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காங்க. வில்லி இது தெரியாம நிறைய விஷயங்கள் ஜாலியா பேசுற மாதிரி அவங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, நான் ரூமுக்கு போறேன் அப்படின்னு ஷேர் ஹோல்டர் லேடி ரூமுக்கு கிளம்பி வராங்க. ஃபீல் பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்மளோட வில்லி விடுறதா இல்ல, பின்னாடியே வரா, எனக்கு உங்களை பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு, அதனால நான் உங்க கூட கூட கொஞ்ச நேரம் இருக்கவா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு வந்து வில்லியோட அம்மா சொல்றாங்க, நீ எவ்வளவு நேரம் வேணாலும் என் கூட இருக்கலாம், ஆனா இப்ப கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு தனியா இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் ஹக் பண்ணி, வில்லிய போய் ஹக் பண்ணிட்டு நீ பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. வில்லியும் கொஞ்சம் சந்தோஷமாவே வரா, ஏன்னா முழுசா ஷேர் ஹோல்டர் லேடி வில்லிய நம்பிட்டாங்க அப்படின்னு வில்லி நினைச்சிட்டு இருக்கா. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப ஹீரோ ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் கிளம்பி வந்துடுறாங்க, ஹீரோயின் பின்னாடியே வராங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேரையும் தனியா விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் மட்டும் என்ஜாய் பண்றதுக்காக போறாங்க. எதுக்காக இவ்வளவு லேட் அப்படின்னு ஹீரோ கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின், கொஞ்சம் மேக்கப்போட லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேரும் ஜாலியா ஃபயர் கிராக்கர்ஸ் பாக்குறதுக்காக போறாங்க. அங்க உட்கார்ந்து ரொம்ப சிரிச்சு பேசிக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணி ஃபயர் கிராக்கர்ஸ் பாத்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நீங்க ஒன்னு நோட் பண்ணீங்கன்னா தெரியும், ஹீரோ இருக்காங்கல்ல அவங்களை பாத்துக்கிட்டே இருக்கா. அவங்க வந்து மறைஞ்சு மறைஞ்சு வந்துட்டு இருப்பாங்க, அவங்க அழிஞ்சு அழிஞ்சு வர மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. ஆனா இதை ஹீரோயின் நோட் பண்ண மாட்டாங்க. ஹீரோயின் வந்து ஃபயர் கிராக்கர்ஸ் பாத்துட்டு இருக்கிறதுனால ரெண்டு பேருமே நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஆனா ஹீரோ
வந்து மறைஞ்சு மறைஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா நம்மளோட ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேரையும் வீட்டுல விட்டுட்டு வந்திருக்காங்கல்ல, அவங்க மூணு பேரும் புக்ஸ் எடுத்து சேல்ஸ் பத்தி படிச்சுட்டு இருப்பாங்க. சரி ஓகே, படிச்சு முடிச்சாச்சு, இப்ப நம்ம ஹீரோ கிட்ட போயிட்டு கேட்டுட்டு எப்படியாவது ஃபயர் கிராக்கர்ஸ் பார்க்க போயிடலாம் அப்படின்னு ஹீரோவை பாக்குறதுக்காக போறாங்க. ஹீரோவோட ரூம் குள்ள போனா அங்க ஹீரோ படுத்துட்டு இருக்க மாதிரி தலைவாணி எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்திருப்பாங்க. சோ இவங்க போய் பார்க்கும்போது அவங்க படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. சரி எப்படி எழுப்புறது அப்படின்னு சொல்லி தெரியாம நாங்க படிச்சு முடிச்சிட்டோம், நீங்க இதை பாத்துட்டீங்க அப்படின்னா நம்ம கிளம்பி போகலாம், உங்களுக்கு டயர்டா இருந்துச்சு அப்படின்னா நாங்களாவது போயிட்டு வரோமே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் வராததுனால சரி ஓகே, நாங்க வந்து உங்களோட மூடி இருக்கக்கூடிய பெட்ஷீட்ஸ கொஞ்சமா எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை எடுப்பாங்க. அங்க பார்த்தா தலகாணியா இருக்கும். சோ இவங்க மூணு பேருக்கும் ஷாக் ஆயிடு, என்னடா ஹைனஸ காணலையே, அதாவது இளவரசர காணலையே அப்படின்னு சொல்லிட்டு பதறி போயிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் இது எதுவுமே தெரியாம ஜாலியா நடந்து வந்துட்டு இருப்பாங்க. சிரிச்சு சிரிச்சு டக்குன்னு ஷாக்கா இனிப்பாங்க, நமக்கே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மீதி மூணு பேர் இருக்காங்களா ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ், அவங்க மூணு பேரும் இவங்களுக்கு நேர ஆப்போசிட்ல வந்து நிப்பாங்க. இவங்கள பார்த்தானே ஹீரோ ஹீரோயினும் ஷாக் ஆகி பயந்து போயிருவாங்க, ஏன்னா போய் சொல்லிட்டு வந்திருக்காங்க. அதனால திரும்பி யூட்டர் நடிச்சு கடக்கடன் நடந்து ஓடுவாங்க, இவங்க கண்ணில் பற்றக்கூடாது. மீதி மூணு பேரும் ஆல்ரெடி ஹீரோவை பார்த்ததுனால பின்னாடியே துரத்திட்டு போறாங்க. இப்போ எல்லாருமே அஞ்சு பேருமே சேர்ந்து உட்காந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் ஆர்டர் பண்றதுக்காக போயிட்டாங்க, ஹீரோ மட்டும்தான் இப்ப இருக்காங்க மூணு பேர் கூட. சோ மூணு பேர்கிட்டயும் சொல்றாங்க, இந்த ஹீரோயின் இருக்கால இவ வந்து பழைய காலத்துல நம்ம இளவரசியோட தங்கச்சியா இருந்தால அவ தான், அவளோட மறுபிறவி தான் இவ அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே மீதி மூணுவருக்கும் ஷாக் ஆயிடுது, என்ன நிஜமாவே இளவரசியோட தங்கச்சி மறுபிறவி எடுத்திருக்காங்களா, எதுக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, தெரியல எதுக்காக அப்படின்றது, ஆனா இளவரசியோட கொலையில இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு, நமக்கே தெரியாம இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கரெக்டா நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. அவங்களை பார்த்த உடனே மத்த மூணு பேரும் கேக்குறாங்க, என்ன நீங்க எங்க கூட பழைய காலத்திலேயே இருந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் வந்து ஆமா இப்பதான் ஹீரோ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு. அதுக்கு மீதி மூணு பேரும் சொல்றாங்க, ஆமா நீ பழைய காலத்துல ஸ்கார்ப் கட்டிட்டு இருப்ப, அதனால எங்களுக்கு தெரியல, இப்பதான் தெரியுது நீயும் மறுபிறவின்னு, பழைய காலத்துல நீங்க எங்க கூட இருந்திருக்க அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அஞ்சு பேருமே சேர்ந்து உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா வில்லியோட அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஒரு வயசுல எடுத்த அந்த போட்டோவோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்றது, அதாவது அவங்க அப்பா வந்து தரையில உட்கார வச்சா குளிரா இருக்கும் அப்படின்றதுக்காக தன்னோட வயித்துல உட்கார வச்சுக்கிட்டாங்க ஹீரோயினா அப்படின்ற விஷயம் வந்து வில்லிக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா வில்லிக்கு ஹீரோயினை தெரிஞ்சிருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இவங்க முடிவெடுத்து வைக்கிறாங்க. இங்க சீன் கட் ஆகுது, ஹீரோவும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வீட்டுக்கு வந்தாச்சு. ஹீரோ வெளியில நடந்துகிட்டே யோசிச்சுட்டு இருக்காங்க, பின்னாடி இவங்க மூணு பேரும் ஹீரோக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, இளவரசியோட தங்கச்சி வந்து அந்த காலத்திலயும் இதே ஆட்டிடியூடோட தான் இருந்தா, இப்பவும் இதே ஆட்டிடியூட தான் இருக்கு, அவளோட நடத்தையில எந்த சேஞ்சஸ்மே எனக்கு தெரியல, ஆனா இளவரசியோட விஷயம் அப்படி இல்ல, நிறைய சேஞ்சஸ் தெரியுது, அவ அந்த காலத்துல ரொம்ப நல்லவளா எனக்கு தெரிஞ்சா, ஆனா இந்த காலத்துல ரொம்ப கெட்டவளா தெரியுறா, நிறைய போய் சொல்றா அப்படின்னு சொல்றாங்க. அப்போ லைப்ரரியன் இருக்காங்கல்ல அவங்க சொல்றாங்க, இல்ல இளவரசரே, நான் பழைய காலத்திலேயே ஒரு ரூமர் கேள்விப்பட்டேன், ஆனா அதை உங்ககிட்ட சொல்லலாமான்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இளவரசர் வந்து என்ன ரூமர் சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. இளவரசியை ஃபர்ஸ்ட் இளவரசியா சூஸ் பண்ணல, இளவரசியோட தங்கச்சியை தான் இளவரசியா சூஸ் பண்ணியிருந்தாங்க, ஆனா அது பிடிக்காம இளவரசி வந்து அவங்க தங்கச்சியோட பேஸ்ல அயன் பாக்ஸ் வச்சு சூடு வச்சுட்டு தான் அவங்க இளவரசியா வந்தாங்க அப்படின்றது ரூமரா இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஹீரோ வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மீதி முழுவரும் உடனே ஏதோ நம்ம தப்பா சொல்லிட்டோம் அப்படின்னு நினைச்சு, சாரி எங்களை மன்னிச்சிருங்க, இளவரசியை பத்தி தப்பா பேசினது எங்களோட தப்பு தான், எங்களை பனிஷ் பண்ணிடாதீங்க அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, அப்படியெல்லாம் கிடையாது, ஒருவேளை இந்த நீ சொன்ன ரூமர் இது ஒருவேளை உண்மையா இருந்துச்சுன்னா அந்த காலத்திலும் இளவரசி வந்து கெட்டவளா தான் இருந்திருந்தா அப்படின்னா, சோ அந்த பிராஸ்பெக்டிவ்லயே நம்ம திங்க் பண்ணணும்ல அப்படின்றத சொல்றாங்க. இளவரசியோட மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம இங்க வந்திருந்தோம், அதனால எந்த ஒரு குழுவையுமே நம்ம விட்டுடக்கூடாது, எல்லாத்தையுமே நம்ம அலசி ஆராயணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது, ஹீரோவும் ஹீரோயினும் ஷேர் ஹோல்டர் லேடி அன்னைக்கு வீட்டுக்கு வரும்போது உடம்பு சரியில்லாம வந்திருந்தாங்கல்ல, அதனால அவங்கள பாக்குறதுக்காக தான் இப்ப வந்திருக்காங்க. ஹீரோயினுக்கு ஷேர் ஹோல்டர் லேடி அவங்களோட அம்மான்னு தெரியாமலேயே அவங்க மேல ரொம்ப பாசமா இருக்காங்க. ஷேர் ஹோல்டர் லேடியும் அப்படிதான், ரெண்டு பேருமே சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஷேர் ஹோல்டர் லேடி சொல்றாங்க, எனக்கு செக்ரட்டரியா கொஞ்ச நாளைக்கு நீ ஒர்க் பண்றியா நான் இங்க இருக்கிறது வரைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் ஓகே சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ வந்து ஷேர் ஹோல்டர் லேடி கிட்ட, நீங்க ஷேர்ஸ் வந்து யார் பேருக்கு எழுத போறீங்க அப்படின்றதுனால நீங்க வந்து ஓட் பண்ணணும், சிஇஓவா நான் இருக்கணுமா இல்லைன்னா வில்லன் இருக்கணுமா அப்படின்றதுக்காக நீங்க வந்து ஓட் பண்ணணும், கண்டிப்பா வந்து ஓட் பண்ணுங்க அப்படின்றத கேட்டுட்டு இருக்காங்க. ஷேர் ஹோல்டர் லேடியும் கண்டிப்பா நான் வந்து ஓட் பண்றேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா வில்லனையும் வில்லியையும் காமிக்கிறாங்க. வில்லன் வந்து ஒரு எக்ஸிபிஷன் டிக்கெட்டை கொடுத்துட்டு, நீ ஷேர் ஹோல்டர் லேடியை எப்படியாவது கூட்டிட்டு இந்த எக்ஸிபிஷனுக்கு போ, அங்க வச்சு நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிருங்க, நல்லா ஜாலியா பேசிக்கிட்டே ஷேர்ஸ் எனக்கு எழுதி தர சொல்லி, அதாவது எனக்கு ஓட் பண்ண சொல்லி நீ அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடு அப்படின்றத சொல்றாங்க.
வில்லியும் சரி ஓகே அப்படின்னு சொல்றா. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஷேர் ஹோல்டர் லேடி கூட பேசிட்டு இருக்காங்கல்ல, இந்த டைம்ல கரெக்டா வில்லனும் வில்லியும் வந்துடுறாங்க. இவங்க மூணு பேரும் பேசிட்டு இருக்கதா, இவங்க ரெண்டு பேரும் பார்த்த உடனே இவங்களுக்கு ஷாக் ஆயிடுது. உடனே திரும்பி வில்லி வந்து வில்லனை கூட்டிட்டு போயிடுறாங்க. யாருமே வில்லனையும் வில்லியையும் நோட் பண்ணல. இப்ப கார்ல போயிட்டு வில்லி வில்லனை திட்டிக்கிட்டே இருக்கா, நான் வந்து எப்படியோ இவங்கள என்னோட அம்மான்னு நம்ப வச்சுட்டேன், ஆனா நீ வந்து ஹீரோயின் இந்த ஊரை விட்டு அனுப்புறேன்னு சொல்லியிருந்தா, ஆனா அனுப்பவே இல்ல பாரு, இப்ப ஷேர் ஹோல்டர் லேடி கிட்ட அவன் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சுட்டா, என்ன நடக்குதுன்னே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வில்லன் சொல்றான், நீ ஹீரோயினுக்கு கால் பண்ணி அவ எங்க இருக்கா அப்படின்றத கேளு, என்ன வேலைக்காக வந்திருக்கா அப்படின்றத கேளு, அப்ப நமக்கு தெரிஞ்சிரும் என்ன நடக்குது அப்படின்றது, அவ எதுக்காக வந்து ஷேர் ஹோல்டர் லேடியை மீட் பண்ணிருக்கா அப்படின்றதும் தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. வில்லியும் உடனே ஹீரோயினுக்கு கால் பண்றாங்க, எங்க இருக்க அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் வந்து வேலை விஷயமா வெளியில இருக்கேன்னு சொல்றாங்க. என்ன வேலை அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்றாங்க, நான் ஒருத்தவங்களுக்கு செக்ரட்டரியா இன்னைக்கு ஒர்க் பண்றதுக்காக வந்திருக்கேன், அதனாலதான் இங்க இருக்கேன் அப்படின்றத சொல்றாங்க. இப்பதான் வில்லிக்கு கொஞ்சம் மூச்சு வருது. சோ கட் பண்ணிட்டு வில்லன் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி அவ செக்ரட்டரியா தான் வந்திருக்காளாம் அப்படின்னு. வில்லியால இப்ப உள்ள போயிட்டு ஷேர் ஹோல்டர் லேடியை மீட் பண்ண முடியாது, ஏன்னா அங்க ஹீரோயின் இருக்காங்க. அதனால வில்லன் என்ன பண்றான் அப்படின்னா ஷேர் ஹோல்டர் லேடிக்கு கால் பண்றாங்க, வில்லி வந்து இன்னைக்கு உங்களை பார்க்க வரதா இருந்தால அந்த பிளான் வந்து இன்னைக்கு கேன்சல் ஆயிடுது, அவளுக்கு ஒரு சின்ன கார் ஆக்சிடென்ட், அவளுக்கு எதுவும் ஆகல, அவ ஒரு சின்ன ஆக்சிடென்ட பாத்துட்டா, அதனால அவளால இன்னைக்கு வர முடியாது, அவ ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஷேர் ஹோல்டர் லேடியும் சரி ஓகே பரவாயில்ல, இன்னைக்கு அவ வராட்டியும் பரவாயில்ல, நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஷேர் ஹோல்டர் லேடி இப்ப கிளம்புறாங்க ஹீரோ ஹீரோயினுக்கு பாய் சொல்லிட்டு. ஆனாலும் ஹீரோயினை ஒரு நிமிஷம் இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஹீரோயின் போயிட்டு என்னன்னு கேட்கும்போது ஷேர் ஹோல்டர் லேடிக்கு தெரியும் ஹீரோயினும் வில்லியும் ஒரே வீட்டுலதான் வளர்ந்துருக்காங்க அப்படின்றது, அதனால வில்லிக்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா ஹீரோயினுக்கும் அவளை தெரிஞ்சிருக்கும் அப்படின்றதுக்காக ஹீரோயினையே கூப்பிட்டு ஹீரோயினை தெரியுமான்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி சின்ன வயசுல ஹீரோயினோட நேம் வேற, இப்ப வேற, அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சதுனால ஹீரோயினோட நேம ஹீரோயினோட அப்பா வந்து முன்னாடியே சேஞ்ச் பண்ணி இருந்திருப்பாங்க. இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரியாததுனால எனக்கு அந்த மாதிரி யாரையும் தெரியாது அப்படின்னு ஷேர் ஹோல்டர் லேடி கிட்ட சொல்லிடுறாங்க. ஷேர் ஹோல்டர் லேடி இப்ப ரூம்ல போய் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொன்ன விஷயங்களையும் வில்லி சொன்ன விஷயங்களையும் யோசிச்சுட்டு வில்லி இப்ப ரூம்க்கு வந்துடுறா. இவங்க கிட்ட, நான் இன்னைக்கு காலையில உங்களை வெயிட் பண்ணி வச்சதுக்கு ரொம்ப சாரி, என்னால இன்ஃபார்ம் பண்ண முடியல, நான் சின்ன ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிட்டேன், அதனால தான் இன்ஃபார்ம் பண்ண முடியல, அவங்கிட்ட சொல்லி சொன்னதுக்கு வில்லன் கிட்ட சொல்லி சொன்னதுக்கு ரொம்ப சாரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இவங்க அம்மா சொல்றாங்க, அதெல்லாம் பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது வில்லி அவங்க அம்மா கிட்ட, நாளைக்கு நீங்க ஓட் பண்ண வருவீங்கல்ல, வில்லனுக்கு ஓட் பண்ணுங்க, ஏன்னா அவன் தானே நம்ம ரெண்டு பேரும் சேர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணான், அதனால கண்டிப்பா நீங்க அவனுக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு வில்லியோட அம்மா சொல்றாங்க, சரி ஓகே நான் அவனுக்கே ஓட் பண்றேன், என்னோட பொண்ணு ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒரு ஃபேவர் கேட்டிருக்காங்க, நான் அதை பண்ணாம இருப்பேனா அப்படின்றத சொல்றாங்க. இந்த ஓட்டுக்காக தான் என்ன ஏமாத்த பாத்தியா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. வில்லி இப்ப சந்தோஷமா வில்லன் கிட்ட, அவங்க எனக்காக எதை வேணாலும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க, கண்டிப்பா உனக்குதான் ஓட்டு விழ போகுது அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. வில்லனும் சந்தோஷமாயிடறான். இங்க சீன் கட் ஆகுது. இப்போ ஹீரோயினோட அம்மாவை காமிக்கிறாங்க. வில்லிக்கு கால் பண்ணி, நானும் உன்னோட தங்கச்சியும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், ஃபேமிலியா நம்ம உட்காந்து சாப்பிடலாம், சீக்கிரமாவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா அவ வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா, எனக்கு வேற ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால ஹீரோயின் சொல்றாங்க, நீங்க அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, நான் இன்னைக்கு வந்து ஷேர் ஹோல்டர் லேடியை பார்க்க போறேன், வில்லி சாப்பிட மாட்டேன்னு சொன்னால அதை பேக் பண்ணி எனக்கு கொடுத்துருங்க, நான் அவங்களுக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க கட் பண்ணா வில்லியும் அவங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. வில்லி சொல்றா, இன்னைக்குதான் ஓட்டிங் டே, நம்ம ரெண்டு பேரும் சேர்றதுக்கு காரணமான வில்லனுக்கு தான் நீங்க ஓட் பண்ணணும், அதுதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு வில்லியோட அம்மாவை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றா. ஆனா அவங்க எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கிறாங்க. இப்ப அம்மா அம்மா நீ பேசிட்டு இருக்கால, இது எல்லாத்தையுமே பின்னாடி நின்று நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த விஷயம் வில்லிக்கு தெரியவே செய்யாது. ஹீரோயினுக்கு ஷாக்கா இருக்கும், இவ எதுக்காக அம்மான்னு கூப்பிடுறா அப்படின்றதும். அதே மாதிரி ஹீரோயினோட சின்ன வயசு நேம சொல்லி வில்லியோட அம்மா ஆல்ரெடி ஹீரோயின் கிட்ட கேட்டிருப்பாங்கல்ல, அதே நேம சொல்லி வில்லிய கூப்பிட்டு இருப்பாங்க. சோ ஹீரோயினுக்கு என்ன நடக்குது அப்படின்றதே புரியாது. நான் இப்ப வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லியோட அம்மா எழுந்திருச்சு ஹீரோயினை கிராஸ் பண்ணி ரெஸ்ட் ரூம் போறாங்க. இப்ப ஹீரோயின் வந்து திரும்பி பாக்குறாங்க, வில்லி அங்க இருந்துட்டு இருக்கா. வில்லி திரும்பி பார்த்துட்டு ஹீரோயின் நிக்கிறாங்க. சோ வில்லிக்கு ஷாக் ஆயிடுது, அவளுக்கு பயம் வந்துருது. இப்ப வில்லிய தனியா கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் கிளி கிளின்னு கிளிக்கிறாங்க, உன்னோட அம்மா அங்க உட்காந்து கஷ்டப்பட்டு உனக்காக சாப்பாடு ரெடி பண்ணி வச்சு வெயிட் பண்ணிட்டு இருந்தா, நீ இங்க வந்து இனியொரு நேம உனக்கு வச்சுட்டு இவங்க கிட்ட அம்மா அம்மான்னு பேசிட்டு இருக்க, என்னதான் நீ நினைச்சிட்டு இருக்க அப்படின்றத கேட்டுட்டு இருக்காங்க. நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் திட்டிட்டு இருக்காங்க. இப்ப வில்லி வந்து தண்ணி கிளாஸ் எடுத்து தண்ணியை ஹீரோயினோட மூஞ்சில ஊத்துறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா ஹீரோயின் இப்ப அதுக்கு முன்னாடி முந்திடுறாங்க. ஹீரோயின் தண்ணி எடுத்து வில்லியோட மூஞ்சில ஊத்திடுறாங்க. வில்லி இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்திரிச்சு போறாங்க. இப்போ வில்லியோட அம்மா, அதாவது ஹீரோயின் வில்லி ரெண்டு பேரோட அம்மா ஷேர் ஹோல்டர் லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்களோட டாக்குமெண்ட்டை கொடுத்து ஹீரோயின் கிட்ட, இதை நீ ஓட்டிங் இடத்துல போயிட்டு எனக்கு பதிலா அதை பிரிச்சு அதுல இருக்கதை ரீட் பண்ணு அப்படின்னு கொடுக்குறாங்க. ஹீரோயினும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வில்லிய பத்தி எந்த விஷயத்தையுமே இங்க பேசாம கிளம்பி போயிடுறாங்க. ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்க ஆபீஸ்ல ரெண்டு பேருக்குமே ஈக்குவலான ஓட்டிங் போயிட்டு இருக்கு. இப்ப வந்து ஷேர் ஹோல்டர் லேடி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வில்லன் இருக்கான், எப்படியாவது ஷேர் ஹோல்டர் லேடியோட ஓட்டு வந்துச்சு அப்படின்னா ஹீரோய முந்திடலாம் அப்படின்றதுதான் இவனோட பிளானா இருக்கும். எல்லாருமே ஷேர் ஹோல்டர் லேடியோட
அவுட்டிங்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது வராததுனால சரி ஓகே முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டா நம்ம ஹீரோயின் உள்ள வந்துடுறாங்க. என்கிட்ட ஷேர் ஹோல்டர் லேடியோட ஓட்டிங் இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அதை வாங்கி பிரிச்சு ஆபீஸ்ல இருக்கவங்க படிக்கிறாங்க. ஓட் யாருக்கு விழுந்திருக்கும்? அன்எக்ஸ்பெக்டட் தான், நம்ம ஹீரோவுக்கு தான் ஓட்டிங் விழுந்திருக்கு. வில்லனுக்கு செம்ம ஷாக் ஆயிரும், ஏன்னா அவனுக்கு தான் ஓட்டிங் விழ போகுதுன்னு அவன் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா ஓட்டிங் விழ தோடனே அவன் சோகமாயிருவான், மத்த எல்லாருமே ஜாலி ஆயிருவாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஹீரோ தான் ஜெயிக்கணும் அப்படின்றதான் ஆசையா இருந்திருக்கும். ஹீரோயின்க்கும் இப்ப சந்தோஷம் ஆயிடும். இங்க சீன் கட் ஆகுது. இப்ப வில்லி ஷேர் ஹோல்டர் லேடி கிட்ட போயிட்டு நீங்க எதுக்காக ஓட்ட மாத்தி போட்டீங்க, நம்மள சேர்த்து வச்சவனுக்கு தானே நம்ம ஓட்டு போட்டுருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஷேர் ஹோல்டர் லேடி சொல்றாங்க, நீங்க ரெண்டு பேரும் என்ன ஏமாத்தி ஓட்டுவாங்க ட்ரை பண்ணுவீங்க, நான் ஏமாந்து ஓட்டு போட்டுருவேணா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் வில்லிக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடும், உண்மை தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நடுங்குவாங்க. அதுக்கு ஷேர் ஹோல்டர் லேடி சொல்றாங்க, ஆமா எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, நீ என்னோட பொண்ணு கிடையாது, நீ என்ன ஏமாத்திருக்க அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்றத சொல்றாங்க. இதை கேக்குற வில்லி செம்ம ஷாக், நீ இங்க இருந்து வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் ஹோல்டர் லேடி அங்கிருந்து எழுந்திருச்சு போயிடுறாங்க. வில்லி பயந்துகிட்டே வெளியில கிளம்பி போறாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா வில்லனோட அப்பா வில்லனை போட்டு கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட்டாவது. இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோயினும் ஜாலியா வெளியில சுத்த போறாங்க. அப்போ அங்க ஒரு ரிங் கடையை நம்ம ஹீரோயின் பாத்துடுறாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை நம்ம போட்டுக்கிட்டு என்ன நம்ம ஆசைப்பட்டாலுமே அது நடக்கும் அப்படின்றது ஐதீகம் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் ஒண்ணு வாங்கி போட்டுக்கிறாங்க, ஹீரோவுக்கும் ஒண்ணு வாங்கி கொடுக்குறாங்க. கண்டிப்பா இதை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஆசை நிறைவேறும் சொல்றாங்க. ஹீரோ சொல்றாங்க, எனக்கு இது மேல எல்லாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் வந்து இல்ல இது நீ எனக்கு வாங்கி கொடுத்தே ஆகணும்னு கேக்குறாங்க. ஹீரோவும் வாங்கி கொடுக்குறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே இவங்களோட ஃபேவரட் பிளேஸ் ஒண்ணு வெளியில இருக்கும்ல அங்க போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் சொல்றாங்க, உனக்கு இதுல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ எனக்கு அது தெரியாது, ஆனா எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு, அதனால நான் என்னோட பிரேயரை மேக் பண்ண போறேன், எனக்கு ஒரு ஆசை இருக்கு, அதை நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு பிரார்த்தனை பண்றாங்க. கண்ணை முழிச்சு பாக்குறாங்க, நம்ம ஹீரோ வந்து மறைஞ்சு மறைஞ்சு வந்துட்டு இருக்காங்க. ஒரு தடவை மறைகிறாங்க, ஒரு தடவை வராங்க, மறைகிறாங்க வராங்க, கொஞ்சம் கொஞ்சமா முழுசா ஒரு தடவை மறைஞ்சு போயிட்டு திரும்ப வராங்க. இதை பார்த்த உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. ஆனா ஹீரோ கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல, மறுபடியும் ஹீரோ வந்து உருவம் உள்ள ஒரு மனுஷங்களா மறையாம வந்துடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயின் பயந்து போய் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல இல்ல இப்படியே இரு, ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க, விடுறதாவே இல்ல. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப ஹீரோ வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேருக்குமே ஒரு டார்கெட் கொடுத்திருப்பாங்கல்ல, நீங்க வில்லனை ஃபாலோ பண்ணி என்னென்ன விஷயங்கள் கிடைக்குது அப்படின்றத பாருங்க அப்படின்னு. அதுக்காக வில்லனோட ஆபீஸ்க்கு வந்து சர்ச் பண்ணுவாங்க, ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குமா, ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பாக்குறதுக்காக. அந்த டைம்ல அங்க ஒரு சேர் திரும்புற மாதிரி சத்தம் கேக்குது, யாரு அப்படின்னு மூணு பேர் பயந்து போய் பார்ப்பாங்க. அங்க இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோட மேனேஜர். அவங்கள பார்த்தோன்னே என்னடா நீங்க இங்க செய்றீங்க அப்படின்னு மூணு பேரையும் மிரட்டுவாங்க. அதுக்கப்புறமா மேனேஜர் ஹீரோ இவங்க மூணு பேரையுமே சேர்த்து கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிப்பாங்க. நான் தான் உண்மையான ஹீரோ கிடையாது அப்படின்றது உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு ஹீரோ கேக்குறாங்க. அதுக்கு மேனேஜர் சொல்றாங்க, ஆமா எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு. அதுக்கு ஹீரோ எப்ப இருந்து தெரியும்னு கேக்குறாங்க. அதுக்கு மேனேஜர் என்ன தெரியுமா சொல்றாங்க, ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் நம்ம ஹீரோக்கு சொல்றாங்க. இந்த காலத்து ஹீரோ எப்ப உயிரோடு இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சதோ அப்பவே நீ வந்து போலியான ஹீரோ அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோ சொல்றாங்க, உண்மையாவே இந்த காலத்து ஹீரோ உயிரோடு தான் இருக்கானா அப்படின்னு. மத்த எல்லா மூணு பேரும் இருக்காங்கல்ல அவங்க மூணு பேருமே கேக்குறாங்க. அதுக்கு மேனேஜர் சொல்றாங்க, ஆமா அவன் உயிரோடு தான் இருக்கான், ஆனாவே கோமால இருந்துட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. இப்ப ஹீரோ கேக்குறாங்க, சரி ஓகே உண்மையான ஹீரோ கிடைச்சிட்டாங்க அப்படின்னா என்ன எதுக்காக இவ்வளவு நாளும் விட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேனேஜர் சொல்றாங்க, நீ வந்து வில்லனை எதிர்த்த, அது மட்டும் இல்லாம பாட்டிக்கு எந்த பிரச்சனையுமே கொடுக்கல, ஹீரோ என்னென்ன பண்ணணுமோ அதான் நீ பண்ணிட்டு இருந்த, அதனாலதான் நான் உன்னை விட்டு வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு, எனக்கு மட்டும் கிடையாது இப்ப வில்லனுக்கும் தெரிஞ்சிருச்சு இந்த காலத்து ஹீரோ உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்றது. அதனால அவன் சிக்காகோ போய் உண்மையான ஹீரோ இப்ப இங்க இருக்க வேண்டிய ஹீரோ இருக்காங்கல்ல அவங்கள பிளைட்ல கூட்டிட்டு வர்றதுக்காக தான் போயிருக்கான், அதனால அதை எப்படியாவது நம்ம தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா, எப்படியாவது வில்லன் கிட்ட இருந்து இந்த காலத்து ஹீரோவை இவங்க கூட்டிட்டு வந்துடும் அப்படின்னு பிளான் பண்றாங்க. இங்க கட் பண்ணா வில்லன் வந்து நிஜமாவே இந்த காலத்து ஹீரோவை சிக்காகோல இருந்து ஒரு ஆம்புலன்ஸ்ல பிளைட்ல கூட்டிட்டு வந்துட்டு ஆம்புலன்ஸ்ல திரும்ப ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஆல்ரெடி நம்ம ஹீரோ வந்து பிளான் பண்ணிருப்பாங்க, எப்படியாவது ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணி போய் இந்த ஹீரோவை இந்த காலத்து ஹீரோவை வில்லன் கிட்ட இருந்து கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்றது. அதுக்காக ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேருமே ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. வில்லன் ஹாஸ்பிட்டல்ல இந்த காலத்து ஹீரோவை அட்மிட் பண்ணிடுறாங்க. வில்லன் அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, நான் ஹீரோவை இந்த காலத்து ஹீரோவை கூட்டிட்டு வந்துட்டேன் சிக்காகோல இருந்து, அதனால மீட்டிங்க அரேஞ்ச் பண்ணுங்க, மீட்டிங்க பார்ட்டியை கூப்பிடுங்க, நான் லைவா அவங்களுக்கு வீடியோ கால்ல காமிக்கிறேன் ஹீரோவை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. வில்லனும் சரி ஓகே அப்படின்னு போய் பார்ட்டிய ஸ்பீடா போயிட்டு சேர்மன் மீட்டிங்க்கு கூப்பிட்டுருப்பாங்க. இங்க சீன் கட்டாவது. இப்ப ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஹீரோ மறைஞ்சு மறைஞ்சு வந்ததை பார்த்தாங்கல்ல, அதனால தனியா ஹீரோ கூட எங்கெல்லாம் போனாங்களோ அந்தந்த இடத்துக்கெல்லாம் போறாங்க. ஆனா ஹீரோயினுக்கே தெரியாம ஹீரோ பின்னாடியே ஹீரோயினை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க.
கடைசியா ஹீரோயின் ஒரு பார்க்குக்கு போயிட்டு அங்க எல்லாரும் பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டே ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு நிப்பாங்க. தான் போட்டிருந்த கோட்டை கீழே கழட்டி வச்சுட்டு ஹீரோயினுக்கு கால் பண்ணுவாங்க. எங்க இருக்க, நான் இன்னைக்கு வீட்டுக்கு வர லேட் ஆகும்னு நினைக்கிறேன், நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, நானும் இன்னைக்கு வீட்டுக்கு வர லேட் ஆகும், நான் வெளியில இருக்கிறேன், பிஸியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ வந்து அப்படியா, நிஜமாவே நீ ரொம்ப பிஸியா தான் இருக்கியோ அப்படின்னு கேக்குறாங்க. ஹீரோயின் வந்து ஆமா ஆமா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாங்க, சரி ஓகே நீ பிஸியாவே இரு, ஆனா காலை நல்லா ஆட்டிக்கிட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அந்த மாதிரி ரொம்ப ரிலாக்ஸ் பண்ண அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு, இவன் இங்கதான் எங்கேயோ நின்னு பாத்துட்டு இருக்கான் அப்படின்றது. அதனால எங்க இருக்க அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. அந்த டைம்ல ஹீரோவுக்கு இனியொரு கால் வருது. அதனால ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்கதை கட் பண்ணிட்டு ஹீரோ அந்த கால் அட்டன் பண்றாங்க. அப்பதான் அவங்களுக்கு நியூஸ் வருது, இந்த காலத்து ஹீரோவை ஆம்புலன்ஸ்ல நம்மளோட வில்லன் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து சேர்த்துட்டா, நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஹீரோ உடனே பதறி அடிச்சுட்டு ஓடுறாங்க, கோட்டை எடுக்காமலே போயிடுறாங்க அங்கேயே விட்டுட்டு. ஹீரோயின் ஹீரோவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அங்க இந்த கோட்டை பாக்குறாங்க, அதை எடுத்து பார்த்தா அதுல அந்த கர்ச்சிஃப் இருக்கிறதையும் பாக்குறாங்க. சோ ஹீரோ இங்கதான் இருந்திருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஆனா ஹீரோவை காணல, தேடிட்டு இருக்காங்க. இங்க சீன் கட் ஆகுது. இப்ப ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. ஆல்ரெடி ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் இருக்காங்கல்ல, இந்த காலத்து ஹீரோவை எந்த வார்டில் அட்மிட் பண்ணிருக்காங்களோ அதை தேடி போக ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம பாட்டிய மீட்டிங்க்கு கூட்டிட்டு வந்து வில்லனோட அப்பா சேர்த்து வச்சிருப்பாங்க. பாட்டிய மட்டும் இல்ல, நிறைய பேரை கூப்பிட்டு வச்சிருந்திருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ இந்த காலத்து ஹீரோவை பாத்துருவாங்க. அதனால அவங்கள ஷிஃப்ட் பண்ணி லைப்ரரியன் அப்புறமா பாடி கார்டு இவங்க ரெண்டு பேருமே தனியா கூட்டிட்டு போயிடுவாங்க. அவங்களோட இடத்துல நம்ம ஹீரோ படுத்துடுவாங்க. இப்ப வில்லன் வந்து வார்டுக்கு வரான். நம்மளோட இந்த காலத்து ஹீரோ வீடியோ கால்ல பாட்டி கிட்ட காமிக்கிறதுக்காக அவன் வார்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும் போதுதான் இந்த காலத்து ஹீரோவை நம்மளோட லைப்ரரியனும் பாடி கார்டும் கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதனால முகத்தை மூடி கூட்டிட்டு போவாங்க, இவன் பாத்திர கூடாது அப்படின்னு. சோ இவனை கிராஸ் பண்ணி பத்திரமா வெளியில கூட்டிட்டு போயாச்சு. பாட்டி இங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு தெரியாம. வில்லன் ரூம் குள்ள போயிட்டு இந்த காலத்து ஹீரோ இருக்கானா அப்படின்றத செக் பண்றாங்க. இந்த காலத்து ஹீரோ அப்படியே படுத்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும். நம்ம ஹீரோ தான் இப்ப மறுபடியும் இந்த காலத்து ஹீரோ மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. இது தெரியாத வில்லன் வந்து வீடியோ கால் பண்ணி பாட்டிக்கிட்ட பேசுறா, நீங்க எல்லாருமே சிஇஓவா ஒருத்தனை தேர்ந்தெடுத்தீங்கல்ல, அவன் வந்து உண்மையான ஹீரோவே கிடையாது, என் கூட இங்க படுத்திருக்காங்களே இவங்க தான் உண்மையான ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ படுத்திருப்பாங்கல்ல அதை காமிச்சு கொடுப்பாங்க. பாட்டிக்கு பார்த்த உடனே ஷாக் ஆயிரும், சிஇஓ எங்க சிஇஓ எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நம்ம கூட இவ்வளவு நாள் இருந்தவன் சிஇஓ கிடையாது, அவன் உண்மையான சிஇஓவே கிடையாது, என்னோட தம்பிக்கு பதில அவன் ஆள் மாறாட்டம் பண்ணி வந்தான், அவன் ஹீரோவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க படுத்துட்டு இருக்க ஹீரோ வந்து கோமால இருக்காங்க, அதனாலதான் அவன் ஆள் மாறாட்டம் பண்ணி அங்க வந்து சிஇஓ ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு பாட்டி ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும்போது வீடியோ கால்ல பாத்துட்டே இருக்காங்கல்ல, பின்னாடியே ஹீரோ எழும்புறாங்க. அதை பார்த்த உடனே பாட்டிக்கு இன்னும் ஷாக் ஆயிரும், என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கும். அப்ப வில்லனோட நேம சொல்லி ஹீரோ கூப்பிடுவாங்க. இப்போ ஹீரோவுக்கு ஷாக் ஆகுது, ஏன்னா இவ்வளவு நாள் அவன் கோமால எல்லாம் இருந்துட்டு இருக்கான். வில்லனோட ஃபேஸே மாறி போகுது, முழி முழின்னு முழிக்கிறான். ஹீரோ இருந்துட்டு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க சீன் கட் ஆகுது. இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல இன்னும் நிறைய விறுவிறுப்பான சம்பவங்கள் நடக்க காத்திருக்கேன். ஏன்னா இந்த எபிசோட்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஹீரோ காணாம போயிட்டாங்களோ மறைஞ்சு போயிட்டாங்களோ அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இனி எப்படி நடக்க போகுது, என்ன மாற போகுது அப்படின்றதெல்லாம் அடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.